அனைவருக்கும் வணக்கம். ஓம் கங் கணபதியே நமக. இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. அதாவது 16/7/2024 இன்றைக்கி வந்து எந்த திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது, யாருக்கு வந்து சந்திராஷ்டமம், அதே மாதிரி இந்த திதியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம், எந்த கடவுள் வழிபாடு வந்து நமக்கு வந்து பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 16/7/2024 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆணி மாதம், 32ஆம் தேதி. சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்து நமக்கு சூரிய உதயமாகுது. திதி வந்து இன்று மாலை 6:38 வரைக்கும் தசமி திதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்றைக்கு முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்குது. நாம யோகம் இன்று அதிகாலை 5:55 வரைக்கும் சாத்தியம் யோகம். அதுக்கப்புறம் நமக்கு சுபம் யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது, அதாவது அமிர்தாதி யோகம்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். கர்ணம் இன்று காலை 6:05 வரைக்கும் தைத்தல கர்ணம், மாலை 6:38 வரைக்கும் கரசை கர்ணம், அதுக்கப்புறம் வனிசை கர்ணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி முழு நாளுமே வந்து சந்திராஷ்டமம் வந்து இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:45 11:45 வரைக்கும் நமக்கு காலையில் நல்ல நேரம். மாலையில் வந்து 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை மதியம் வந்து காலையில் வந்து கௌரி நல்ல நேரம் இல்லை, மதியம் 1:45 2:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மாலை 7:30 8:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை வந்து 6-7 காலையில் 6:00 வரைக்கும் செவ்வாய் ஓரை, 7:00 வரை சூரியன் ஓரை, 8:00 வரை சுக்கரன் ஓரை, 9:00 வரை புதன் ஓரை, 10:00 வரை சந்திரன் ஓரை, 11:00 வரை சனி ஓரை, 12:00 வரை குரு ஓரை, 1:00 வரை செவ்வாய் ஓரை, 2:00 வரை சூரியன் ஓரை, 3:00 வரை சுக்கரன் ஓரை, 4:00 வரை புதன் ஓரை, 5:00 வரை சந்திரன் ஓரை. ராகு காலம் மதியம் 3:00 வரைக்கும் ராகு காலம். குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரைக்கும் குளிகை காலம். யமகண்டம் காலையில் 9:00 10:30 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. சூலம் வந்து வடக்கு திசையில் வந்து சூலம் வந்து இருக்குது. நாளைக்கு இன்றைக்கி வந்து சூலம் வந்து வடக்கு திசையில் இருக்குது. அந்த வடக்கு திசை பக்கம் நமக்கு ஏதாவது முக்கியமான வேலையாக நம்ம வடக்கு திசை போக வேண்டியிருக்கு அப்படின்னா, பரிகாரம் வந்து பாலில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வந்து அந்த வடக்கு திசையில் போகும்போது நமக்கு வந்து காரியங்கள் வந்து நமக்கு வந்து தடங்கள் இல்லாமல் நமக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தயிரில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சோண்டு சுகர் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கோ அல்லது உங்கள் தொழில் பண்ணுறதுக்கோ நீங்கள் வெளியில் போகும்போது படிக்கிற பிள்ளைங்களும் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாருமே அந்த 2 ஸ்பூன் தயிர் வந்து சர்க்கரையில் போட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் யாருக்கிட்டையும் வந்து வீண் வம்பு வழக்குகள் இல்லாமல் காப்பாற்றும். அதே மாதிரி நாளைக்கு தசமி திதி. இந்த தசமி திதி வந்து நமக்கு வந்து ராகுக்கு எது பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி தர்ம காரியம் கோயில்களில் வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம வந்து ஒரு அன்னதானம் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி கோயிலுக்கு வந்து ஒரு டொனேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு செய்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி அந்த நாகதேவதைகளை நாகாத்தம்மன் கோயில் அந்த மாதிரி கோயிலில் போய் நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறது வந்து நல்லது நடக்கும். யோகா பண்ணுறதுக்கு நம்ம முதன் யோகா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த தசமி திதியில் பண்ணுறது நல்லது. ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும், உங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதாவது மங்களகரமான காரியத்துக்கு நம்ம வந்து இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரியவங்களை எதுக்காவது முக்கியமான விஷயத்துக்கு ஒருத்தவங்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த தசமி திதியில் வந்து நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்த சந்திக்கிற வேலை வந்து உங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து நடக்கும். இதுதாங்க நமக்கு இன்றைய பஞ்சாங்கத்தோட விசேஷங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். கடவுள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது, துர்க்கை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த ராகு காலம் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து 3-4:30 வரை இருக்கிற அந்த நேரத்தில்
துர்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. துர்க்கை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ராகுக்கு இது தோஷம் இருக்குது கட்டத்தில், ஜாதக கட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க நாகத்தம்மன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இன்றைய இந்த பஞ்சாங்கம் வந்து இந்த இதை முடிவு இது வந்து நான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக சொல்லிவிட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.